இந்த போயமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து தேர்ட்டீன் செக்ஷன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் செக்ஷன் ஒன் டூ நைன் ரிலேட்டடாக வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து மேலே கார்ட்ஸில் வந்து கொடுக்குறேன் போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து செக்ஷன் டென் ஸோ இந்த செக்ஷன் டென்னில் நம்ம போயிட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா இப்போது நம்ம போய்க்கு இருக்கிற இந்த பாதை இந்த பேசேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கட்டாயம் என்ன கிடைக்க போகுதுன்னா ஒரு முற்போக்கான சிந்தனை வந்து கிடைக்க போகுது நான் அங்கே போய் அங்கே இருக்கிற கடலையோ நிலத்தையோ நான் வந்து பார்க்க போகிறது கிடையாது எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது எனக்கு வந்து ஒரு கிளியரான சிந்தனை வந்து கிடைக்க போகுது ஒரு கிளியரான ஃப்ரெஷ்ஷான மைண்ட் செட் வந்து கிடைக்க போகுதுன்ற மாதிரி நம்ம போயிட்டு வந்து பிலீவ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு வந்து தனக்குத்தானே வந்து சொல்லிக்கிறார் என்னுடைய ஆன்மா பார்த்திங்கன்னா இத்தனை நாளாக இந்த உலகம் முழுதாக வந்து ஒரு விஷயத்தை வந்து தேடிக்கி இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பயணத்து மூலமாக ஞானம் பிறப்பிடத்துக்கே வந்து என்னுடைய மைண்ட் வந்து போக போகுதுன்ற மாதிரி சொல்லி இந்த செக்ஷன் டென்னை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு செக்ஷன் லெவன் இந்த செக்ஷன் லெவனில் பார்த்தீங்கன்னா நம்ம போய்ட் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கார் எப்படா இந்த பயணம் வந்து ஸ்டார்ட் ஆகும்ன்ற மாதிரி வந்து வெயிட் பண்ணிக்கிருக்காரு ஸோ இந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு வந்து என்ன செய்ய போகிறாருன்னா கடவுள் சம்மந்தமான பாடல்களை வந்து பாடப்போகிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு ஸோ இந்த பயணத்தில் வந்து அவர் மட்டும் வந்து ட்ராவல் பண்ண போகிறது கிடையாது அவர் கூட சேர்ந்து இன்னும் நிறையா ட்ராவலர்ஸ் வந்து ட்ராவல் பண்ண போகிறாங்க ஸோ அந்த ட்ராவலர்ஸ் வந்து பயணம் பண்ணுறப்போ எப்படி வந்து இருப்பாங்கன்னா எல்லாரும் வந்து சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்ற மாதிரி போயிட்டு வந்து சொல்கிறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில மக்கள் வந்து அந்த கரையிலே வந்து மாட்டிக்கிடுவாங்க அவங்க செஞ்ச பாவங்கள்னால அந்த கரையிலே வந்து அவங்க வந்து நின்றுவாங்கன்ற மாதிரி நம்ம போயிட்டு வந்து சொல்கிறாரு ஸோ இந்த பயணம் மூலமாக எனக்கு வந்து நிறைய ஞானம் வந்து கிடைக்க போகுது என்னுடைய ஆன்மாவுக்கு வந்து நிறைய சந்தோஷங்கள் வந்து கிடைக்க போகுதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு ஸோ இந்த பயணத்தில் நான் வந்து ஒரு மூணு விஷயத்தையும் வந்து கன்சிடர் பண்ண போகிறேன் என்னன்னு அதுனா டைம் ஸ்பேஸ் அண்டு டெத் இந்த மூணு விஷயத்தையும் கன்சிடர் பண்ண போகிறேன் இது மூலமாக பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இன்ஃபினிட்டிக்கு வந்து நான் வந்து அடைவேன் என்னுடைய சோல் வந்து இன்ஃபினிட்டியை வந்து அடையும் ஸோ அந்த இடத்துல தான் வந்து கடவுள் வந்து இருப்பார் ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்னுடைய ஆன்மா வந்து கடவுளை போய் சேருன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு வந்து கடவுளை வந்து புகழ்ந்து பேசுகிறாரு ரொம்ப பிரைஸ் பண்ணி பேசுகிறாரு ஸோ கடவுளை வந்து எப்படி வந்து பார்க்குறாருன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டனாக வந்து பார்க்குறாரு ஒரு ஆன்மீக ஊற்றாக வந்து பார்க்குறாரு ஸோ கடவுள் தான் வந்து எல்லாத்துக்குமே மையம் அவரை சுற்றி தான் எல்லா விஷயமும் வந்து நடக்குதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு ஸோ ஒரு டயத்தில் நான் வந்து கடவுளை வந்து சேர்ந்துருவேன் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த யூனிவர்ஸில் வந்து சுப்பீரியர் யார் இருந்தாலும் அவங்கள நான் பார்க்க மாட்டேன் நான் கடவுள் கூடையே தான் வந்து இருக்க போகிறேன்ன்ற மாதிரி போயிட்டு வந்து சொல்கிறாரு ஸோ இந்த லெவன்த் செக்ஷனை வந்து நம்ம போயிட்டு வந்து எப்படி வந்து கன்க்ளூட் பண்ணுறாருனா ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நிறையா ட்ராவலர்ஸ் வர போகிறாங்க ஸோ அந்த ட்ராவலர்ஸ் எல்லாேருக்கும் வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ண போகிறேன் மாதிரி சொல்கிறாரு ஸோ அந்த ஹெல்ப் மூலமாக எங்களுக்குள்ளே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து க்ரியேட் ஆகும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா ஒரு எல்டர் பிரதருக்கும் எங்கர் பிரதருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்லி இந்த செக்ஷன் லெவல் வந்து கன்க்ளூட் பண்ணுறாரு செக்ஷன் டுவெல் இந்த செக்ஷன் டுவெல் பார்த்தீங்கன்னா நம்ம போய்ட் வந்து தனக்குத்தானே வந்து கொஸ்டின் வந்து கேட்டுக்கிறார் ஸோ என்ன கொஸ்டின் வந்து கேட்குறாருன்னா நான் வந்து ரெடியாக இருக்கேனா இந்த பயணத்துக்கு நான் வந்து ரெடியாக இருக்கணா என்ற மாதிரி வந்து கேட்குறாரு தன்னுடைய ஆன்மா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா என்ன காரணம்டா இந்த பயணம் வந்து நெடுதூரமான பயணம் அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆன்மா வந்து ரெடியாக இருக்கான்ற மாதிரி வந்து கொஸ்டின் அரைஸ் பண்ணுறாரு ஸோ அதுக்கு வந்து அவருக்கு கிடச்ச பதில் வந்து ஆமாம் எஸ் நான் வந்து ரெடியாக இருக்கேன்ற மாதிரி வந்து சொல்லுது இருந்தாலும் திருப்பி வந்து கேட்குறாரு என்ன காரணம்டா இப்போ நம்ம போக போகிற இந்த பயணத்தில் பார்த்திங்கன்னா நிறையா தண்ணி வந்துருக்கு நிறையா வந்து நிலங்களை வந்து நம்ம வந்து தாண்டி போகணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பேர் வந்து கடக்காமலே வந்து போயிட்டாங்கன்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரி வந்து இந்த செக்ஷன் டுவெல்ல வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு செக்ஷன் தேர்ட்டீன் இந்த செக்ஷனை வந்து ஃபைனல் செக்ஷன் ஆஃப் த போயம்னு சொல்லலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம போய்ட்டு வந்து ரொம்ப எமோஷ்னலாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் வந்து ஃபீல் பண்ணுறாரு எதை நினச்சின்னா இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணுறத நினச்சி ரொம்ப எமோஷ்னலாக வந்து ஃபீல் பண்ணுறாரு என்ன காரணம்னா இந்த பயணத்தில் வந்து அவர் வந்து பெரிய பெரிய கடல்களை வந்து தாண்ட போகிறாரு நிலத்தில் இருக்கிற பெரிய பெரிய மவுண்டன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறதா வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து ஃபீல் பண்ணுறாரு ஸோ நம்ம போயட் வந்து இந்த ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவர் வந்து ரெடியாகவே வந்துருக்கார் நம்ம போயட் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த கப்பலில் இருக்கிற ஆங்கரை வந்து ரிலீஸ் பண்ணுங்க உடனே நம்மளுடைய பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ன காரணம்னா ரொம்ப காலமாக வந்து மனித இனம் வந்து ஒரே இடத்துல வந்து மாட்டி நிற்கிது இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து மாற்றணும் நம்ம வந்து உடனே நம்மளுடைய பயணத்தை வந்து தொடங்குவோம் நம்மளுடைய பழைய எக்ஸ்ப்ளோரர்ஸ் எப்படி வந்து இடத்த தேடி அலைஞ்சாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய தேடலை வந்து தொடங்குவோன்ற மாதிரி சொல்லி இந்த போயத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு வால்ட் விட் மேன் செக்ஷன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் இதில் நம்ம வந்து ஞாபகம் வைக்க வேண்டிய விஷயங்கள் எதுண்டா பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் நம்ம போயிட்டு வந்து ஒரு மூணு விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு டைம் ஸ்பேஸ் டெத் இதை பற்றி பேசியிருக்காரு இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கடவுள் காடை வந்து எதோட வந்து கம்பேர் பண்ணுறாருனா ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டைனோட வந்து கம்பேர் பண்ணுறாரு ஒரு ஆன்மீக ஊற்றாக வந்து பார்க்குறாரு ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து இந்த போயத்தில் வந்து ஞாபகம் வைக்க வேண்டிய விஷயங்கள் ஸோ இந்த போயமுடைய எண்டில் பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா எப்போதுமே வந்து மனித இனத்துக்கு வந்து தேடல்கிற விஷயம் வந்து இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ அதே தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நீங்களும் வந்து எப்பயுமே வந்து ஒரு தேடலோடு வந்து இருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே வர்ற பெல்லைக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போத்தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ